டிஎன் 360 வழங்கும் படம் எப்படி இருக்குது? இந்த வாரம் என்ன படம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, வானம் கொட்டட்டும் நம்மளுடைய தனா சாருடைய டைரக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் சார், தனா சார் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தோடைய கதை எழுதியிருக்காங்க. மணிரத்னம் சார் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவருடைய படங்கள் எப்பவுமே வந்து மணிர் சாருடைய படங்கள் ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ஸ்டெடியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியோட காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு படமும் ரொம்ப கிளாரிட்டியாக, ரொம்ப நீட்டாக எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த கேரக்டர் எதனால் இந்த மாதிரிலாம் நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப டீப்பாக அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆடியன்ஸை நம்ம உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப நீட்டாக படுது. படத்தோடைய ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை பாயிண்ட்டு, திடீர்னு ரொம்ப லோ பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. படம் அப்படியே வந்து நம்ம கப்பலில் அப்படியே ட்ராவல் பண்ணி போனால் எப்படி இருக்கும், அப்படியே ஸ்மூதாக சாஃப்டாக, அதனால் ஸ்மூதாக சாஃப்டாக அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது வந்து ஒரு ஒன்லைனாக பார்த்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். அந்த ரிவெஞ்ச் ட்ராமாவில் நம்மளுடைய மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருக்குது, சப்போஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி எப்படி நில குழஞ்சு போகுது, அங்கேருந்து ஒரு தனியாக ஒரு அம்மாவாக இருந்து அந்த அம்மா அந்த ஃபேமிலி எப்படி இப்படிலாம் பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த அவருடைய ஒரு கரெக்டான லைஃப் வந்த பிறகு அவங்களுடைய லைஃப் எப்படி இப்படிலாம் மாறுது அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெண்கள் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக புரியும் நினைக்கிறேன். ஒரு அம்மாவோ, ஒரு தங்கச்சியோ, ஒரு அக்காவோ, ஒரு லவ்வராக, ஒரு ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேலுக்கான அந்த எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப அழகாக தனா சார் வந்து இதில் வந்து சூப்பராக வெளிச்சமாக நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். அதேமாதிரி ராதிகா மேமாக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர் ஸ்க்ரீனில் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கும்போது முக்கியமாக எனக்கு ஒரு இடத்துல பயங்கரமாக எமோஷனல் ஆச்சு. எந்த இடம்னா, சரத்குமார் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து ஜெயிலில் வந்து ராதிகா மேமாக வந்து பார்க்க வரும்போது ஒரு டைலாக் சொல்லுவார், உன்னை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உன்னை கட்டி பிடிக்குமா, உன்னை தொடலாமா, ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு லவ்வு அவங்க ஒய்ஃப் மேலே, அந்த அந்த லவ்வை அவருக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ ஒரு 16 வருஷம் ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கான், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது அந்த மனுஷனோட அந்த ஃபீலிங்கை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் அந்த ஒரு சீன், அந்த ஒரு 30 செகண்டில் காட்டினா அந்த சீனுக்காக இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், அப்படியே பிளாஸ்ட்டு தான் அந்த ஒரு இடத்துல. அதேமாதிரி படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வரும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் இதே மாதிரி தான் சரத்குமார் சார் ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் வச்சுறாரு, அந்த ஒரு டைலாக்லேயும் நம்மளை பயங்கரமாக உருக வச்சுறாரு அப்படி தான் சொல்லும். ராதிகா மேம் சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஒரு இடத்துல ஒரு ஷாட்டில் வந்து அழுவாங்க, வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி விக்ரம் பிரபு சாராக இருக்கட்டும், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும், எல்லாருடைய கேரக்டருமே மடோனா சபாஸ்டனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக மனசில் பயங்கரமாக நிற்கும். முக்கியமாக நம்ம ரிலேட் பண்ணிப்போம் அந்த ஒரு கேரக்டர்ஸ் கூட. உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருப்பான், உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இருப்பான், எல்லா கேரக்டர்ஸும் இந்த படத்தில் இருந்தால ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நம்ம வந்து பார்த்தோன்னா இது நம்மள மாதிரி இருக்குல்ல, இது நம்மள மாதிரி இருக்குல்ல, இது நம்ம சின்ன வயசில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு படம் ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் நம்மளை முழுக்க முழுக்க ஒரு கனெக்டிவிட்டிலேயே கொண்டு போவோம். பட் ஒரு சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பயங்கர கமர்ஷியலான படங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் தரும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக இந்த படம் பார்த்தாங்கன்னா வேறு லெவல் அப்படின்றத தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு பயங்கரமான ஃபீலாக இருந்து நம்மளுடைய ரிவ்யூ டீமே அது மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 விஷயங்களை ரொம்ப அழகாக காமிச்சுனா, ஒரு பயங்கர பணக்காரன் திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்துக்கு போனால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் எந்தெந்த சூழ்நிலை எப்படி மாறப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழி. ஏன்னா வந்து வெறும் நம்மளுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து மேலே போகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய சினிமா வாழ்க்கையில் பார்த்துட்டு வரும். இதில் வந்து எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய தனா சார் ஸ்க்ரீனில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. முக்கியமாக பாலாஜி சக்திவேல் சார் மனுஷன் வந்து வேறு லெவலில் நடிக்கிறான். நம்ம வந்து ஏற்கனவே அசுரனில் ஒரு சின்ன கேரக்டர் பார்த்துருமோ, அது மாதிரி நிறைய படங்கள் ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் பார்த்துருமோ, இதுலேயும் வந்து ஒரு பெரிய கேமியோ அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அதுலேயுமே வந்து அவருடைய ஆக்டிங், அவருடைய சிரிப்பு முதல் கொண்டு அந்த ஒரு கிராமத்தை டச்சில் அப்படி கொண்டு வந்து தூக்கிட்டு வராரு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்துருந்தேன். ஸ்ரீராமுடைய மியூசிக் சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து ஒரு டிபியூடெண்ட்டாக வந்து மியூசிக் டைரக்டர் அப்படி உள்ளே இறங்குறாரு. இது வரைக்கும் சிங்கராக அவரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அவருடைய அந்த வாய்ஸ் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸில் அப்படி கேட்கும் போது எல்லா சாங்குமே பிடிச்சிருக்கு, நீ பாடி, நீ எத்தனை சாங் வேணால் பாடி. ஏன்னா படத்தில் வந்து ஒரு 2-3 சிங்கர்ஸ்லாம் அதர் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அதை தாண்டி இவர் தான் வந்து முழுக்க முழுக்க பாடிக்கிட்டே இருக்காரு. அப்படி பாடினாலும் நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் நீ பாடு ராஜா, என்ன வேணால் பாடு ராஜா அப்படின்ற மாதிரி தான் ஜாலியாக அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஓவராலாக இந்த படத்தை வந்து சூப்பராக எடிட்டரும் பயங்கரமாக கட் பண்ணியிருக்காரு, சங்க தமிழன்ற ஒரு எடிட்டர், அதிகமாக பிரீதா அப்படின்றவங்க சினிமோடகிராஃபி, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை ரொம்ப நீட்டாக, டியூரேஷன் கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு டியூரேஷன்லாம் இருந்தது. கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு மீட்டரில் ரொம்ப அழகான ஒரு கரெக்டான ஒரு ஃபேமிலி படத்தை நம்மளுடைய தனா சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். இந்த படத்துக்கு நம்மளுடைய ரிவ்யூ டீம், அதாவது பார்த்தீங்கன்னா TN360 ரிவ்யூ டீம் எவ்வளோ ஸ்டார்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா, 5 க்கு 4 தராங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதே
ஆடாபாபே சீனா, பிரவீன் கே எஸ், பாய்.